ஹலோ, வணக்கம். என் அம்மாவும் ஒரு குழந்தை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குழந்தைங்க கூட சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டீஸை செய்ய போகிறோம். ப்ரஷ் வச்சு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பட்ஸு இல்லை மஞ்சத்தூள் கரைச்சி வச்சு செய்யலாம், இல்லை குங்குமம் கரைக்கலாம், இல்லை கறித்தூள் இருந்தால் கூட அதை வச்சு கூட கரைச்சி யூஸ் பண்ணலாம். ஏஞ்சல் வச்சு செய்ய போகிறோம் ஆக்டிவிட்டி. பெயிண்டில் அடித்து கலர் அடித்து செய்ய போகிறோம். இந்த கிளிஞ்சல்களை வச்சு தான் வந்து குழந்தைங்க கொடுத்து ஆக்டிவிட்டீஸை செய்ய போகிறோம். இந்த கிளிஞ்சல்கள் வந்து ஒன்று பீச்சு சைடில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா மீன்காரங்க கிட்ட சொன்னால் கூட இந்த மாதிரி கிளிஞ்சல் தேவைன்னா எடுத்து வச்சிருந்து கொடுப்பாங்க. இதில் தான் இதில் வந்து வீட்டில் உட்காந்தனே பசங்கக்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ்ஷை கொடுத்து கலர் அடிக்க சொல்லலாம். இது வந்து பெயிண்ட் அடிக்கும் போது ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு மேலே இந்த பிளாஸ்டிக் இது கட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். அப்படி இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற அப்பாவதோ அண்ணன்தோ பழைய டிஷர்ட் இருந்ததுன்னா அதை கூட ட்ரெஸ் மேலே போட்டு விட்டுட்டு கலர் அடிக்க வைக்கலாம். ட்ரெஸ்ஸை அழுக்காக்காமல் இருக்கிறதுக்கு தான் இது. இந்த கிளிஞ்சல்கள் வந்து நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்தி கழுவிட்டு இதை மீன்காரங்க கிட்ட கிடைக்கும் இல்லைன்னா பீச்சில் கிடைக்கும், இதை வாங்கின்னு வந்து கழுவி நல்லா காய வச்சுட்டு இதை வந்து வீட்டில் பசங்க இருக்கும்போது போர் அடிக்கும்போது இதை மாதிரி கொடுத்து ப்ரஷ்ஷை கொடுத்து கலர் அடிக்க சொல்லலாம். இல்லை ப்ரஷ்ஷு இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் ஜாமான் தேய்ச்சி கழுவுற இந்த ஸ்பாஞ்ச், இது இந்த மாதிரி மாடல் கிடைச்சா கூட இப்படி இப்படி தொட்டு தொட்டு வைக்கலாம். இந்த மாதிரி மாடலு இந்த பெயிண்ட்டு இந்த மாதிரி டியூப்பு கலர்லாம் வாங்கி வச்சிக்கின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷுங்க வாங்கி வச்சிக்கின்னு கொடுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட் மாதிரி இந்த மாதிரி கலருங்களும் எந்த கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்து வீட்லேயே உட்கார வச்சு செய்ய வைக்கலாம். இப்போ இந்த கலரை தொட்டு நாமளே வந்து இந்த கலரை தொட்டு அவங்கள செய்ய வைக்கணும். முதல்ல வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த கலர். இது கலர் பேரும் அதே மாதிரி கற்றுக்கோங்க. இது பச்சை கலரு, இப்படி கோடடி, இப்படி பெயிண்ட் அடின்னு சொன்னாக்கா அவங்க செய்வாங்க. நாங்கள் முதல்ல கையை பிடிச்சி கற்றுக் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்களே தானாக செய்ய ஆரம்பிப்பாங்க. மாடல் ப்ரஷ்ஷு இப்போ இதை வந்து இதை தொட்டோம் இவங்க வந்து அடிக்கலாம். இப்படி இப்படி அவங்கள வந்து அடிக்க சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதும் கலர்லாம் அழகாக இருக்கிறதும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆசை கொடுக்கும். இப்போ வந்து இந்த ஒரு ஒரு கலரும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த கலர் பேருங்க, இந்த மஞ்சள், பச்சை, சிகப்பு, நீலம் அப்படியும் கற்றுக் கொடுக்கலாம். அதே இந்த மஞ்சளும் இந்த பச்சை கலர் கொஞ்சம் எடுத்து இதை கலந்தாக்கா என்ன கலர் வரும், இது ஒரு கலர் வித்தியாசமான கலர் சேர்த்தாக்கா வரும், இதுலேருந்து வேறு கலர் கண்டுபிடிச்சி செய்யலான்றதையும் அவங்க வந்து இதை இந்த கலர் வந்து கண்டுபிடிச்சி இது புது கலர் ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆசை கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசப்படுது. அதுமாரி இந்த சிகப்பும் இப்போ இது கழுவுறதுக்கு வந்து இந்த தண்ணியில் ஒரு கலர் எடுத்துட்டு வேறு கலர் மாற்றுறதுக்கு இந்த தண்ணியில் அவங்க அந்த ப்ரெஷ்ஷை நல்லா இப்படி அலசி கழுவிட்டு அதுக்கப்புறமா வேறு புது கலரு தொடுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த அதேமாரி இவங்க அப்பப்போ தண்ணியில் ப்ரெஷ்ஷை போட்டு கழுவுறதுனால இந்த தண்ணியை வந்து ஊற்றிடுவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். இந்த சிகப்பும் இந்த நீலமும் கலந்தால் இது ஒரு கலர் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புது கலர் கண்டுபிடிக்கலான்னு ஆசையாக ஜாலியாக செய்வாங்க. இது பாருங்கள் இப்போ ஒரு ஒரு வயலட்டு மாதிரி கிடைக்குது.
இது வந்து வயலட், இந்த கலரும் அந்த கலரும் கலந்தாக்கா இது ஒரு புது கலர் கிடைக்குதுன்னு இதை செய்வாங்க. இப்படி அவங்களுக்கு இப்ப பாருங்க, இந்த பாப்பா வந்து இந்த கிளிஞ்செல்ல இந்த மாதிரி கலர் அடிச்சு வச்சிருக்குது. அதே மாதிரி இந்த பாப்பா வந்து இந்த கிளிஞ்செல்ல இப்படி கலர் அடிச்சு வச்சிருக்குது. இந்த பாப்பாவும் இப்படி கலர் அடிச்சு வச்சிருக்குது. இந்த பாப்பா இப்படி கலர் அடிச்சு வச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களையும் நம்ம இப்படி தான் கலர் அடிக்க சொல்லணும். குழந்தைங்களே, நீங்களும் இதை பார்த்து கலர் அடிங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வச்சிங்கன்னு இந்த மாதிரி ஒரு டைம் பாஸாகவும் அவங்களுக்கு போகும், கற்பனை திறனும் வளரும். குழந்தைங்களே, நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி வீட்டில் கலர் அடிங்க. கலர் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.